Hi friends, in the company name is Indikart. Start panni oru 2 month mela agudhu. Company idu varaikku correct ah run aayittirukku. Company government la registration pannadukana certificate vandu provide pannirukanga. In the company Madurai la irukradha vandu inform pannirukanga. Vaalnal muludhum income earn pannadukana oru opportunity vandu idhula vandu kuduthirukanga. இதில் வந்து நம்ம ஒரு ஸ்மார்ட் அசஸரிஸ் வாங்குறது மூலயமா நம்ம வந்து இதில் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் கம்பெனியில் டெய்லியுமே வந்து ஒரு வாட்ஸ்அப் இமேஜ் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் விளம்பரப்படுத்துறது மூலயமா இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2950 ரூபா வரும். ஸோ நீங்கள் 2950 ரூபா நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு கம்பெனியிலேருந்து உங்களுக்கு இயர்பட்ஸ் இல்லைனா ஸ்மார்ட் வாட்ச் அதுவும் இல்லைனா ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது மூணுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து 4 types ஆஃப் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலயமா இன்கம், அது நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறோம் அது மூலயமா இன்கம், பைனரி இன்கம் ப்ளஸ் டவுன்லைன் இன்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலயமா நமக்கு எப்படி இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி டெய்லியுமே ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணும். ஸோ ஸ்டேட்டஸில் வச்சுட்டு அகெயின் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கம்பெனியோட வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணும். ஸோ இது வரைக்கும் இதில் இவ்வளோ வியூஸ் போகணும் அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் இந்த கம்பெனியில் வந்து கொடுக்கல, ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அகெயின் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்பெனியோட வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆயிரும். ஃபஸ்ட் ஒன். ரெண்டாவது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால நமக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலிமா டெய்லி வந்து 50 ரூபா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து வித்தவுட் ரெஃபரல் ஒர்க்கு தான், பட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதன் மூலிமா இன்கம் வந்து அதிகமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் வந்து அதிகப்படுத்திக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இல்லை ஒரு 2 பேர் ரெஃபர் பண்ணுறாங்கன்னும் போது, ஒரு 2 பேர் நீங்கள் அவங்களுக்கு இல்லை ரெஃபர் பண்ணுறீங்கன்னும் போது உங்களுக்கு ஒரு நாள் இன்கம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் மட்டுமே வந்து 75 ரூபா கிட்டே வந்து ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இல்லை ஒரு 5 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னும் போது பர் டே இன்கம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் 100 ரூபா வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்பெனியோட ரெஃபரல் இன்கம் பற்றி பார்க்கலாம். ஸோ ரெஃபரல் இன்கம்ன்றது ரெஃபர் கம்பல்சரி கிடையாது, பட் எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். பர் ரெஃபருக்கு வந்து உங்களுக்கு 500 ரூபீஸ் வந்து இன்கம் வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், இதில் வந்து பைனரி இன்கம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இல்லை ஒரு 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அன்னையோட இன்கம் வந்து 1300 இருக்கும். அதாவது ஒரு பேர் மேட்ச்சுக்கு உங்களுக்கு 300 ரூபீஸ் இன்கம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நார்மலாக ஒரு ரெஃபரலுக்கு 500, 2 ரெஃபரல் கனெக்ட் பண்ணிங்கன்னா 1000 ரூபீஸ் வரும், பேர் மேட்ச்சுக்கு ஒரு 300 கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து பர் டேக்கு வந்து நீங்கள் 300 ரூபீஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டவுன்லைன் இன்கம். ஸோ டவுன்லைன் இன்கம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க அவங்க வித்ட்ரால் பண்ணும்போது உங்களுக்கு 5% இன்கமாக வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் உள்ள அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நிறையா அந்த ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அந்த மாதிரி வந்து அவார்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு அவார்ட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா டைரக்டர், ஸோ இந்த அவார்ட் நீங்கள் ரீச் பண்ணணும், இந்த இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இல்லை ஒரு 20 மெம்பர்ஸ் நீங்கள் டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குறீங்கன்னும் போது உங்களால் 3000 ரூபீஸ் பர் மந்த்துக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பீட்டா, இந்த இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு 5 ஆல்ஃபா டைரக்டர் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களால் மந்த்லி 7000 வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு காமா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை 5 பீட்டா டைரக்டரை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா மந்த்லி 10000 இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டெல்டா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை 5 காமா டைரக்டர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஒரு 15000 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற இன்கம் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த இன்கம் எல்லாமே வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் கம்பெனியோட ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டீமில் டோட்டலாக ஃபஸ்ட் லெவலில் ஒரு 8 பேர் வராங்கன்னும் போது உங்களுக்கு 2500 ரூபீஸ் வந்து ரிவார்ட் அமௌண்ட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட லெவல் 2 அந்த 8 பேர் ஜாயின் பண்ண 8 பேரும் அவங்களுக்கு இல்லை மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 2 மெம்பர் கொண்டு வந்தாலும் உங்கள் டீமில் செகண்ட் லெவலில் 16 மெம்பர்ஸ் வந்துருவாங்க. ஸோ டீமில் செகண்ட் மெம்பர் வராங்கன்னும் போது உங்களுக்கு 5000 இன்கம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே அதே டோட்டல் அடுத்தடுத்து காப்பி ஆகிட்டு இருக்குன்னும் போது உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இன்கமும் வந்து கொடுக்குறாங்க. ரிவார்ட்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெவலில் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 3 பேராவது நீங்கள் ரெஃபரல் கொடுத்துருக்கணும், செகண்ட் லெவலில் 6 மெம்பர் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க
அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வித்ராவல் வந்து 500 ருபீஸ், 500லேருந்து 5000 வரைக்கும் வந்து பண்ணலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. வித்ராவல் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து பண்ண முடியும். பேங்க் ஹாலிடேஸில் வந்து வித்ராவல் கொடுக்க முடியாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து அட்மின் சார்ஜ் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 20% வந்து நீங்கள் வித்ரால் பண்ணும்போது அமௌண்ட் வந்து பிடிப்பாங்கன்றது கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரினியூவல் ப்ராசஸ், அதாவது நீங்கள் தனியாக எதுவும் அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை, கம்பெனிலே உங்களுக்கு அமௌண்ட் டிடக்ஷன் பண்ணி உங்களோட ஐடி வந்து ரினியூவல் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரினியூவல் வாலெட்டில் வந்துட்டு 1000 ருபீஸ் வந்ததுன்னா உங்கள் ஐடி ஆட்டோமேட்டிக்காக வந்து ரினியூடு ஆகிடும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து கம்பெனியோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி இன்கம் ஏர்ன் பண்ணதுக்கான டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதுதான் பிஸ்னஸ் பிளான். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் டச் பண்ணி நீங்களே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம்ன்ற இடத்துல உங்களோட நேம் கொடுங்க. ஃபஸ்ட் நேமில் உங்கள் நேம் கொடுங்க, லாஸ்ட்டு நேமில் உங்களோட இனிஷியல் கொடுங்க, இமெயில்ன்ற இடத்துல உங்களோட இமெயில் ஐடி வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரி இந்தியா அதில் ஆல்ரெடி இருக்குது. அடுத்தது உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு ஒன் டைம் கொடுங்க. அடுத்து ரீ பாஸ்வேர்டில் சேம் மேலே கொடுத்த பாஸ்வேர்டு ஆகிய நீங்கள் கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ரியேட் அக்கௌண்ட்னு கொடுங்க. ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த உங்களுக்கு வந்து யூசர் நேமை வந்து நோட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் நோட் பண்ணிவிட்டு அந்த வெப்பேஜில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். பேஜில் வந்து நீங்கள் எப்படி ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் நவுன்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் ஜிபே கூகுள் பே ட்ரான்ஸ்ஃபரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் டெபாசிட் நவு கொடுங்க. எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அது நம்ம டைப் பண்ணணும். 2950 தான் பிளானு. ஸோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே கன்ஃபார்ம் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அது ஓகே கொடுங்க. ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கம்பெனியோட உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அங்கேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதற்கான டிரான்சாக்ஷன் நம்பர், பேமெண்ட் பண்ணதுக்கு ஒரு 12-digit யூடிஆர் நம்பர் இருக்கும். அந்த யூடிஆர் நம்பரை இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் ஐடின்ற இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்து இங்கே சூஸ் ஃபைல்ன்றதை செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃபை அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிட்டு பே நவ் கொடுங்க. ஸோ பே நவ் கொடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே உங்கள் ஐடியில் வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து வேலெட்டில் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் எங்கே செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் போயிட்டு, ஸோ டேஷ்போர்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நான் கரண்ட்டு பேலன்ஸுன்றதில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ டோட்டல் டெபாசிட்ன்ற இடத்துல வந்து அந்த 2950 அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சுன்னா அகெயின் இந்த ரைட் சைடில் இருக்க மூணு டாட்டை டச் பண்ணி பை பிளான்ன்றதை டச் பண்ணுங்கள். பை பிளான் கொடுத்து இங்கே ஆல்ரெடி நான் பை பண்ணதுனால ஜஸ்ட் எக்ஸ்பைரிடுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அகெயின் வந்துட்டு பை நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜ் வந்து பை ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஜாயினிங் ப்ரொசீஜர். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா அகெயின் ரைட் சைடில் இருக்க அந்த 3 dots டச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட்டு டவுன்லோட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். அகெயின் இந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சேம் இதே பேஜில் போனீங்கன்னா அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டதுனால இப்போ வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ இதில் வந்து டைட்டில்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு டைட்டில், பிஸ்னஸ் ரிலேட்டட் டைட்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு வியூ கவுண்ட்ஸ் கேட்கும். நீங்கள் எத்தனை வியூஸ் போயிருக்கோ அதை வந்து கொடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு வியூஸ் போயிருக்கனாலும் நீங்கள் ஒரு வியூ கூட இதில் கொடுக்கலாம். கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருந்தீங்களோ அந்த ஃபோட்டோவை இங்கே இந்த இடத்துல கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் டேஷ்போர்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். தென் ஜாயின் பண்ண எல்லாருமே கண்டிப்பாக இதில் வந்து ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. அதில் போயிட்டு நீங்கள் எங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ் டீட்டெயில் வந்து முக்கியமாக அட்ரஸ் டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். ஸோ அட்ரஸ் டீட்டெயில் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து டெலிவரி ஆகும். ஸோ
கரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க, அட்ரஸ் டீட்டெயில் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள், ப்ராடக்ட்டை வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணுங்கள். தென் கம்பெனியில் டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறது மூலமா கம்பெனியோட அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும்.